நாங்கள் நிறைய ஹாஸ்பிட்டலு எல்லாமே போய் பார்த்தோங்க சார். ரொம்ப ஒரு கட்டத்தில் எங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வேண்டாம், நாம் ரெண்டே பேர் இருந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டோம். அப்புறமேலு எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்காமையே விட்டுட்டோம். அப்புறம் ஒரு நாள் திடீர்னு இது மென்சஸே ஆகலைங்க சார். எங்கள் அம்மா இருந்துட்டு என்ன சொன்னாங்க, இப்படி இருக்கிற குண்டாயிட்டே போயிட்டுருக்குற, நீ ஹாஸ்பிட்டலில் போய் பாரு அப்படின்னாங்க. சரின்ட்டு இவர்கிட்ட கூப்பிட்டுட்டு இருந்தேன். இவர் போகலாம், இன்றைக்கி போகலாம், நாளைக்கு போகலான்னு சொல்லிட்டு இருந்தார். இப்படி 5.5 மாதம் ஆயிடுச்சுங்க சார். 5.5 மாதம் பேபி இருக்குது, என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு திட்டினாங்க. 5.5 மாதம் வயிற்றுல குழந்தை தெரியவே இல்லைங்க சார். அப்புறமேல எங்கள் அவசரத்துக்கும் என்னமோ 3 மாதத்துல கையில் குழந்தைங்க சார். அத்தனை காத்திருந்ததுக்கு கடவுள் வந்து எங்கே இவங்க அவசரப்படுவாங்களோ நினச்சிட்டு என்னமோ 5.5 மாதம் எங்களுக்கு தெரியவே இல்லை. கையில் 3.5 மாதத்துல கையில் குழந்தை. அது வளர்ந்ததுன்னா ஒன்றொன்று அதிசயங்க தாங்க சார். அவள் வந்து 1.5 வயசுலேயே அப்படி நின்னா பாட்டு, உட்காந்தா பாட்டு, சாப்பிட்டா பாட்டு, படுத்தா பாட்டு, எல்லாத்துக்கும் பாட்டு தான். எங்கள் அம்மாக்கா ஒரு பாட்டு பாடுங்க. அம்மாக்கா அப்பாக்கா ஒரு பாட்டு பாடுங்க. முத்துக்கள் தெரிக்கின்ற மழலை போல ஒரு 300 மொழிகளில் வார்த்தை இல்லை. தந்தைக்கும் தாயமோதம் சுரந்ததம்மாயின் தங்கத்தை மார்போடு அரை கையிலே வா வா என்றே.